ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்பார்க்கிள் ஹோம் மேக்கர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இஃப்தார் ஸ்பெஷல் ட்ரிங்க் ரெசிபி தான் நம்ம செவ்வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த நோம்பு முடியறதுக்குள்ளே கண்டிப்பாக ஒரு தடவை இதை செஞ்சு கொடுங்க. இந்த வெயிலுக்கு நல்ல குளிர்ச்சியாகவும் ரெஃப்ரெஷிங்காகவும் இருக்கும் இந்த சர்பத். இதுக்கு தேவையான பொருள்னால் நம்மளுக்கு வாட்டர்மெலன் வேணும். ஒரு 2-3 ஸ்லைஸ் வந்து எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி இந்த பவுலில் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 மெம்பருக்கு சர்வ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற குவான்டிட்டி எடுத்திருக்கேன். நீங்கள் மெம்பர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டியை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்து அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வர மாதிரி மேஷ் பண்ணிக்கோங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணணும், ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க. எடுத்து சாப்பிடும் போது வாயில் வந்து பைட் பண்ணணும், அந்த அளவுக்கு இருக்கணும். நல்லா காய்ச்சி ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் சில்லுன்னு வச்சுருந்த பாலை ஒரு 2 கப் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். நல்ல திக்காக க்ரீமியாக இருக்கும்ல அந்தமாரி பாலை எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் காய்ச்சி வச்சுக்கோங்க. இதில் வந்து ரோஸ் மில்க் சிரப்பை வந்து நான் 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட ரூஹாப்ஸாக இருந்தால் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான சுகரை நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்ச பாதாம் பீசினை ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கிறதுக்காக சாப்பிட்றது. இதில் குளிர்ச்சியான பொருள் எல்லாமே நம்ம சேர்த்துக்கலாம். ஊற வச்ச சப்ஜாசீர் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது சில்லுன்னு சோப் பண்ணுறதுக்காக நல்லா ஐஸ் கியூபையும் இதில் சேர்த்துக்கலாம். இது ஒரு பேசிக்கான சிம்பிள் மெத்தட் தான். ஓல்டு டெல்லியில் இது ரொம்ப ரொம்ப ஃபேமஸான மொஹபத்கா சர்பத் ரெசிபி தான் இது. இதை இன்னும் ரிச்சாக மாற்றணுன்னா நம்ம கொஞ்சம் நட்ஸு சேர்த்துக்கலாம். அண்ட் சுகருக்கு பதிலாக கண்டஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கணும்னா சேமியா அண்ட் சாகோ இது ரெண்டுத்தையும் நம்ம பாயில் பண்ணிவிட்டு அதோட சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், அவ்வளோதான். இது வந்து இன்னும் நல்லா திக்காக க்ரீமியாக இருக்கணும்னா நம்ம வெனிலா ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா ரிச்சாக இருக்கும். அண்ட் ஆத்தென்டிக் ரெசிபியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னீர் ரோஸ் பெட்டல்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் கூட சேர்த்துருப்பாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ஃபில்லிங்காக இருக்கும். நீங்கள் இஃப்தார் பார்ட்டி பிளான் பண்ணுறீங்கன்னா இதை கண்டிப்பாக ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இதை நம்ம செய்யும் சாதாரண ரோஸ் மில்க்லாம் நம்ம வந்து வாட்டர்மெலன் கட் பண்ணாமல் தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனால் இந்த நோம்பு முடியத்துக்குள்ளே கண்டிப்பாக இதை ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.